ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இது நம்ம சேனல் ஜாயின் வித் ஜனனி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து தை திருநாள், தை பொங்கல். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு நமக்கு என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் வேணுமோ ஸோ அதான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். நாங்கள் ஷாப்பிங்னோடனே ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க, நாங்கள் பொங்கலுக்கு யூஸ்வலாக ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி வந்து 13, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 ஜனவரி, நாளைக்கு வந்து பொங்கல். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வாங்குற, இன்னைக்கு தான் சில திங்ஸ்லாம் வாங்க முடியும். ஸோ அதனால் போகிறோம், ஐ மீன் கரும்பு, அந்த மஞ்சள் கிழங்கு, ஸோ அதெல்லாம் வாங்க போகிறோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து சாட்டர்டே ஒரு கோயிலுக்கு போவோம். ஸோ அந்த கோயிலுக்கும் போகணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வ்ளாகில் இருக்க போகுது. ஸோ இது வந்து என்னோட பொங்கலுக்கு பிஃபோர் டே நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகாக இருக்க போகுது. ஸோ ஹோப்ஃபுல் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன். ஸோ வித்தவுட் த டிலே கெட் இன் டு த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கிளம்பியாச்சு வீட்டில் பாட்டா. ஸோ வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து காந்தி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு வந்துருக்கோம். நிறைய கும்பல் என்ன பூ வாங்க போகிறேன், செவ்வந்தி தான் வரும், ரெண்டு செவ்வந்தி வாங்கிடு. போலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் வச்சுட்டு நாங்கள் சாட்டர்டே ஆனால் ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வாங்கின கிளிப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தோம், ஏன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ அந்தளவுக்கு வந்து எடுக்க முடியல. ஸோ நான் வீட்டுக்கு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட போயிட்டுருக்கோம். பாய் 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 பாய். பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஏதாவது வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காரு ஸ்பெஷலாக. ஸோ அவர் என்ன வாங்கித்தரார்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து கோயில் கிட்ட வந்துட்டோம். இது வந்து இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து முத்தரசனூர் தாண்டி பழூர்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ். சாட்டர்டே இங்கே வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். நவகிரக கோயில் இது வந்து எஸ்பெஷலி. ஸோ அதனால் வந்து சாட்டர்டே வந்து கும்பலாக இருக்கும். ஸோ பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். அதான் அதோட பாத்வே பஸ்ஸு கூட போகுது. நான் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே பஸ்ஸு பார்க்குறேன். சத்திரத்துலேருந்து பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இது வந்து ரொம்ப வில்லேஜ் தான், ரொம்ப ரூரல் ஏரியா இது. ஸோ ஃபுல்லாக நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், சித்திரை வந்துருச்சு இல்லை, அறுவடை பண்ணுவாங்க. என்றைக்கு அறுவடை பண்ணுவாங்க? ஸோ ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இது. எவ்வளோ எவ்வளோ பழமைன்னு தெரியல, பட் இங்கே இவ்வளோ கோயில் சுற்றி இடம் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இதுதான் அந்த கோயில். நம்ம சாமி கும்பிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். காய்ஸ் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஹலோ, சாமி நல்லபடியாக கும்பிட்டு, சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. இப்போ வந்தாலும் க்ரௌடு இல்லை, ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அதனால் க்ரௌடு இல்லை. காலையில் க்ரௌடாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு பாட்டி வடை சுடுவாங்க, அவங்கள்ட்ட வடை வாங்கி சாப்பிட்டு தான் போவோம். பட் இன்றைக்கி வாங்கலை, ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வெளியே சாப்பிட போகிறோம், அதனால் வாங்கலை. நல்லாயிருக்கும் அந்த பாட்டிகிட்ட பருப்பு வடை, நல்லாயிருக்கும்.
சொல்லுவாங்கள்ல. இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டு போகலாம். இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு, முத்தரசனில் போயிட்டு சாப்பிட்டு போகலான்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு. ஆனால் வண்டி என்னமோ அழ ஸோ நான் சாப்பிடும் போது உங்களை பார்க்குறேன். ஸோ ஹாய் காய்ஸ், நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. ஒரு பூரி அண்ட் பரோட்டா, அப்புறம் ஒரு ஆம்லேட். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு பில்லு பார்த்தீங்கன்னா 93 ரூபா வந்துச்சு. இதை நல்லபடியாக சாப்பிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒர்க்குக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து கிளம்ப போகிறாரு. நான் வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இலை வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து சாமிக்கு இலையில தானே படைக்கணும், ஸோ அதனால் இலை வாங்கணும். அப்புறம் வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கணும். பூ தான் வந்து இன்றைக்கி அதிகமாக ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் செவ்வந்தி வந்து வாங்கிட்டோம்னா அழகாக ஒன்று ஒன்று வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூலப்பூ வாங்கணும். இது வந்து இன்றைக்கி வந்து காப்பு கட்டணும். ஸோ இன்றைக்கி வந்து காப்பு கட்டுறதுனால இந்த பூலப்பூ வந்து வாங்கணும். இது வந்து ஒன்று வந்து 10 ரூபா. ஸோ அதனால் நாங்கள் மொத்தம் 3 வாங்கினோம். எங்கள் அம்மா கொண்டு கொடுத்துட்டு ஸோ நாங்கள் வந்து 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கணும். சும்மா சாமிக்கு இலையில் வைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கினோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வாங்கினோம். வாழைக்காய் வந்து இலையில் வைக்கணும், ஸோ அதுக்காக வாழைக்காய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாங்கினோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நெய். ஸோ நெய் வந்து வாங்கணும். இது வந்து 1/2 லிட்ரு. ஸோ 1/2 லிட்ரு பார்த்திங்கன்னா 175 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் 1/2 லிட்ரு வாங்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வாங்கணும். நான் இலையில் வைக்கிறதுக்கு ப்ளஸ் சமைக்கிறதுக்கு பூசணிக்காய் வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கோலமாக வந்து வாங்கினேன். ஒரு 5 கலர்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து வாங்கினேன். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படியே பானையெல்லாம் போட்டு வாசலை வந்து கோலத்தால் தெறிக்க விட்றோம். ஸோ அதுக்காக வந்து கலர் கோலமாக வந்து வாங்கினேன். தெரிலையே என் கோலம் போட்டு வாசல் தெறிக்குதா இல்லை என் கோலம் தெறிக்குதுன்னு தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பானைக்கு கட்டுறதுக்கு மஞ்சள் கிழங்கு வாங்கினோம். அப்புறம் வந்து கரும்பு வந்து 3 கரும்பு 100 ரூபான்னு மார்க்கெட்டில் விற்றாங்க. ஸோ 3 கரும்பு வாங்கிட்டு நாங்கள் 2 எடுத்துக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கே ஆல்ரெடி வந்து கோல்டு காஃபி எல்லாமே இருக்குது, அதனால் ரொம்பலாம் வாங்கலை. எங்கள் அம்மா 1 கரும்பு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 1 கரும்பு ப்ளஸ் எங்களுக்கு 2 கரும்பு. 3 கரும்பு வந்து 100 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. ஸோ வந்து 3 கரும்பு வாங்கினோம். அதில் 2 வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம், ஒன்று எங்கள் அம்மா கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் நான் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பச்சரிசி இன்னும் வாங்கலை, ப்ளஸ் முந்திரி இன்னும் வாங்கலை. அது மட்டும் மறந்துட்டோம். ஸோ வாங்கணும், அது மட்டும் அவர் வரும்போது வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து முத நாள் வந்து பொங்கலுக்காக வாங்கியிருக்கேன் திங்ஸ். ஸோ இனிமேல் வந்து நம்ம க்ளீன் தான் பண்ணணும் வீட்டை. நான் ஆல்ரெடி வந்து நேற்றே வந்து ஃபுல்லாக ஒற்றையெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டை ஃபுல்லாக மாப் போட்டு விடணும் இன்றைக்கி. ஸோ அதுதான் சாமியெல்லாம் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டை மாப் போடணும். ஸோ அதுதான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து நீட்டாக எடுத்து வச்சிடணும். பிகாஸ் நாளைக்கு நம்ம வந்து பண்ண போகிறதுனால சில இது வாடிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண வந்துட்டேன். அந்த படி வந்து நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் டஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணிட்டே தான் இருப்பேன், பட் இருந்தாலும் டஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை கூட்டுறதே வந்து பெரிய வேலையாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு கூட்டினாலும் 1 வீக்லேயே அப்படியே வந்து அந்த சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வந்து அப்படியே ஒட்டடை கட்டிடும். ஸோ நான் கஷ்டப்பட்டு படியெல்லாம் கூட்டி ஒரு வழியாக நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஹாய் காய்ஸ், நான் எல்லாம் படியெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் டயர்டாயிட்டேன். ஸோ இப்போ சும்மா இருக்க டைமில் வந்து நாளைக்கு இன்றைக்கி நைட்டே வந்து கோலம் வாசலில் போட்டுடலான்னு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நமக்கு பொங்கல் வைக்க அதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நைட்டே வந்து நான் பொங்கல் கோலம் போட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து நான் கோலமில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. நான் ஒரு டம்மி பீஸு கோலத்தில் எஸ்பெஷலி சொல்லணுன்னா எனக்கு கோலம் அந்தளவுக்குலாம் வராது. ஏதோ சும்மா அப்போ
அப்போ ஏதாவது நல்ல நாள் ஃபெஸ்டிவல் வர டைமில் யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து கோலம் வாசலில் போடுவேன். ஸோ அதே மாதிரி பொங்கலுக்கும் இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு கோலம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பார்த்துட்டு அப்படியே போய் போடணுன்னா அந்த புள்ளியில் வந்து நான் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு அது வராது சுத்தமாகவே. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து ப்ராக்டிஸ் டைம், ஸோ சும்மா இருக்கிற டைமில் ஏன் சும்மா உட்காரணும்னு சொல்லிட்டு அதை வந்து நான் எப்போவுமே எந்த கோலம் நான் போடணுன்னு நினச்சாலும் சரி அதை நான் வந்து போட்டு பார்ப்பேன். ஸோ அது மாதிரி வந்து அந்த கோலத்தை வந்து போட்டு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை போட்டு காட்டிட்டு சேம் அதே மாதிரி வருதான்னு உங்களுக்கு காட்டுறேன் அந்த கோலத்தை. ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஹாய் காய்ஸ், இதை பார்த்து யாரும் வந்து சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு டைலாக் தான் இப்போ ஞாபகம் வருது. என்னென்னா இப்போ ஜிவிஎம்மோட வாய்ஸ், அதாவது கௌதம் வாசுதேவன் மேனன், கௌதம் வாசுதேவ் இருக்கார்ல, ஸோ அவரோட வாய்ஸ் ஒன்று வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. என்னென்னா நான் கேட்டது ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது அந்த வாய்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு. நான் கண்டிப்பாக அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் போட்ட ப்ராக்டிஸ் காலம் தெரியுதா? இதுதான் அது. யாரும் வந்து என்னை தப்பு நினைக்க வேண்டாம், எனக்கு இவ்வளோ தான் வரும். நான் ப்ராக்டிஸ் பண்ணனால கொஞ்சம் அப்படி தான் போட்டிருக்கேன். நான் கேட்டது அவர் எனக்கு கொடுத்தது. இது ஆக்சுவலாக அவங்க எப்படி போட்டிருந்தாங்கிற பிக்சரையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் அந்த டைலாக்கையும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது, ஷேமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணணும், அதான் முக்கியம். லைஃப்பில் நமக்கு வராது முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, அப்போ ரைட்டோ ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆயுதத்தை எடுத்தாச்சு. ஸோ வீட்டை ஃபுல்லாக அடித்து நவுத்தி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூமை நல்லா நீட் பண்ணிவிட்டு பெட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். வீட்டை ஃபுல்லாக வந்து டஸ்ட் அடித்து நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் வந்து மாப்புக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீனர், ஹார்பிக் க்ளீனர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கிச் டைல்ஸ் க்ளீனிங்க்குனே தனியாக இருக்கும். ஸோ நான் அதான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் படியும் மாப் போட்டு நான் முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. ஸோ ஹாய் காய்ஸ், ஃபைனலி வந்து எல்லா ஒர்க்கும் முடித்தாச்சு, மாப்பும் போட்டு வீடு ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு. ஸோ பொங்கலுக்கு வந்து வீடு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காப்பு கட்டுற டைம் ஆகிடுச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 பக்கம் ஆக போகுது. ஸோ காப்பு கட்டுறது, அதை மீன் அந்த பூவில் பூன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அங்கங்கே வச்சுட்டு நஷ்டம்னா காப்பு கட்டிடுவோம். காப்பு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டோம் இந்த விலாகை நான் என் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஸோ இங்கே வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் வாசல்கிட்ட வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இது வச்சாச்சு. இன்னும் ஒரு வேளை என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொங்கல் பானை, இதுதான் வந்து அந்த பொங்கல் பானை, இதுதான் அந்த பொங்கல் பானை. இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் பொங்கல் வந்து எங்களுக்கு வந்து தலை பொங்கலாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ மீன் தலை கல்யாணி வந்திருப்பாங்களா, அந்த தலைப்பொங்கல் இருந்துச்சு. ஸோ அந்த தலைப்பொங்கல் அதுமாக நாங்கள் வந்து லாலாப்பேட்டையில் இருக்கோம், லாலாப்பேட்டையில் இருந்தோம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் முன்னாடி வந்து வேறு ஊரில், அதாவது என் ஹஸ்பண்டோட ஊரில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து அடுப்பு வச்சு நெருப்பு மூட்டி அப்படி தான் நாங்கள் பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சோம். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. அது அந்தளவு தான் போச்சு, அதுக்கு மேலே போகல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொங்கலுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக வந்து சோப் போட்டு விளக்கிட்டு பித்தாம்பரி பவுடர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர் இங்கே தான் இருக்குது. ஸோ பித்தாம்பரி பவுட்ரு வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுட்ரு போட்டு விளக்கணுன்னா பளிச்சுன்னு ஆகிடுவார், ஏன்னா நாளைக்கு வந்து இவர் தான் வந்து ஹீரோ இல்லையா. ஸோ அதனால் வந்து ரெடி ஆகிடுவார்.
ஸோ அவ்வளோதான், நான் பானையை வந்து பக்காவாக விளக்கிட்டேன். இந்த அடி இது மட்டும் போகவே மாட்டேங்குது, ஏன்னா நான் அந்த போன பொங்கலில் வந்து ஃபுல்லாக தீஞ்சி நான் வந்து மண் போட்டு ஃபுல்லாக விளக்கி தான் அப்போவே போக வச்சேன். ஸோ நம்ம வந்து பானையை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ஸோ எல்லா ஒர்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு நிம்மதியாக எழுந்திரிச்சு குளித்து நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் வந்து பொங்கலுக்காக வந்து பண்ண ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கும் வந்து மோட்டிவ் வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்டு நீங்கள் என்ன என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் நான் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ என்னை பற்றி நீங்கள் இன்னும் வந்து டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோடு இந்த ப்ளாக் நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஜனனி. சரவணன் வந்து வெளியில் இருக்காரு, ஸோ அவருக்கு சேர்த்து நானும் பாய் சொல்லிக்கிறேன். ஸோ பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குருவி கத்துது, சாரி. எல்லாருக்கும் இனிய தைத்திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்க. ஸோ எல்லாருக்கும் வந்து தைப்பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பொங்கல்.